அன்பு 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 அன்பு, அளவு கடந்த அன்பை தவிர உங்களால் ஜெயிப்பதற்கு வேறு வழியே இல்லை, வேற இடமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை ஜெயிக்கிறதுக்கு, இந்த பிரபஞ்சத்தை நான் உணர்றதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உடல் என்பது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த உடல் சப்போர்ட் பண்ணா ஒழிய உங்களால இதுல இருந்து வெளியில வரவே முடியாது. உங்க உடலும் சப்போர்ட் பண்ணணும், மனமும் சப்போர்ட் பண்ணணும், உங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணாம எப்படி இந்த நிலைக்கு நீங்க வருவீங்க? அப்ப அதற்காகத்தான் வகுக்கப்பட்டது யோகாசனங்கள். யோகாசனம் எதற்காக என்றால் உடலை நன்றாக வைத்துக் கொள்ளும், அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் யோகாசனம் என்பது ஆசனங்கள், மெயினா ஆசனாஸ் அப்படிம்பாங்க. அது எதற்காக அப்படின்னா, யோக நிலைக்கு ஒருத்தன் உயர்வதற்காக தான் அந்த ஆசனாஸே இருக்கு. ஆசனாலேயே ஒரு சித்தி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தனால 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆடாம அசையாம ஒரே இடத்துல உட்கார முடியுதுன்னா அதற்கு பெயர் ஆசன சித்தி அப்படின்றாங்க. ஆசன சித்தினா என்ன? ஆடாமல் அசையாமல் ஸ்டில்னஸ்ல ஒருத்தர் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டானா அதற்கு பெயர் ஆசன சித்தி, அவ்வளவுதான் மேட்டர். அந்த ஆசன சித்தி ஆனாதான் அடுத்து வாசி சித்தியாகவும் காரிய சித்தியாகவும் எல்லா சித்திகளும் அதுக்கப்புறம் தான் ஆகும். முதல்ல ஆசன சித்தி, ஒரு இடத்துல ஆடாம அசையாம உட்கார கத்துக்கணும், அது பிராக்டிஸ் பண்ணும். அது சித்தி பெற்றால் ஒளிய உங்களால் அடுத்த கட்டம் போகவே முடியாது. ஏன்னா எல்லாமே ஸ்டில்னஸ்ல தான் இருக்கு. ஆடாமல் அசையாமல் அழுங்காமல் குலுங்காமல் அதை அதாகவே அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பார்க்கும் கலையே உயர்ந்த கலையான சாகா கலை. அந்த சாகா கலை என்பது ஒரு மனிதனுக்கு எப்போது நிகழும்? ஒருவன் மிகவும் சரியாக பயிற்சி பெற்று தீட்சை எடுத்து அந்த முறையான பயிற்சியை தான் செய்து கொண்டு வரும்போது வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிடும் அவனுக்கு. ஆனா கொஞ்ச நாள் கஷ்டப்படணும், ஆனால் 100% அவனுக்கு கிடைக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பொறுமையும் பணிவும் தன்னடக்கமும் மிகவும் அவசியம். அதனாலதான் சொன்னாரு, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. காரணமே அதுதான். ஏன் பணிவும் அந்த துணிவும் இல்லை அப்படின்னா திமிருத்தனை வேற, துணிவு வேற, தைரியம் தான் துணிவு, திமிருத்தனை வேற. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த பணிவும் துணிவும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நிமிடம் வரும்போது விவேகானந்தர் மாதிரி மாறிடுவான். பணிவு வரும்போது பக்குவம் அடைஞ்சிருவான், துணிவு வரும்போது எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துடும். அதை கொடுக்கக்கூடியது எது? சங்கல்ப சக்தி தான் கொடுக்கும், மனோசக்தி தான் கொடுக்கும். அந்த மனோசக்தியை நம்ம நம்பணும் இல்லையா? நம்பணுமா இல்லையா சொல்லுங்க. அந்த மனோசக்தியை நாம் நம்ப வேண்டுமா இல்லையா? சங்கல்ப சக்தி அல்லது மனோசக்தி எப்படி வேணாலும் பேர் வச்சுக்க, நம்பாம எப்படி இருப்பீங்க சொல்லுங்க பாப்போம். நம்பாம எப்படி இருப்பீங்க? அனைத்தையும் அள்ளித்தரும் அருட்பேராற்றலாகிய பரம்பொருள் என்பவன் உங்களுக்கு வேண்டுகின்ற அனைத்தையும் தருவதற்கு தயார் நிலையில் இருக்கும் போது நீங்க ஏன் பிச்சைக்காரன்ட்டெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கீங்க? பிச்சைக்காரனா யார சொல்றேன்? கஞ்ச பிசனாரி, உங்களை மதிக்காதவன், உங்களுக்கு எப்பயுமே கெடுதல் நினைக்கிறவன், ஏன் அவங்ககிட்ட போய் கேக்குறீங்க? கேட்டா தர்றதுக்கு தயார் நிலையில ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க கேட்டா எல்லாமே கிடைக்கு போகுது. அவரு தான் இவரு, இவர் தான் அவரு, ரெண்டு ஒருத்தர் தான். அவரே இவரா இருக்கிறாரு, இவரே அவரா இருக்கிறார். ரெண்டு பேருக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிடையாது. எவன் ஒருவன் கேட்டா கேட்க கேட்க கொடுப்பானோ, சங்கடப்படாம கொடுப்பானோ, வற்றாம கொடுப்பானோ, அவங்ககிட்ட கேளுங்க. கண்டாளுங்கிட்ட ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? எங்க கேட்கணுமோ அங்க கேளுங்க, எப்படி கேட்கணுமோ அப்படி கேளுங்க. மற்றபடி இந்த வாழ்க்கையில நம்ம உயர்றதுக்கு எது நமக்கு உதவும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில உயர்றதுக்கு எது நமக்கு உதவும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. வாழ்க்கையில் ஒரு மனிதன் உயர்வதற்கு என்ன தேவை? இறைவன் ஒருத்தன் தான் தேவை, வேற ஒண்ணுமே வேணாம், அவ்வளவுதான் மேட்டர். ஏன் நீங்க உயர்ந்தீங்கன்னா இறைவனே உயர்ற மாதிரிதான். அந்த தன்மைக்கு வருவதற்காக மட்டுமே அனைத்து கூத்துக்களும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பயிற்சியும் எல்லா முயற்சியும் எல்லா தேவையும் ஒரே விஷயத்தை நோக்கி தான் ஒடுங்கி எதிர்நோக்கி உள்ளது. எது? சாட்சாத் அந்த பரபிரம்மமாகிய பரம்பொருளாகிய இறைவன் தான். கடவுள், கான்சியஸ்னஸ், பிரம்ம ஆற்றல், சுத்தவெளி,
ஜோதி அப்பாற்பட்ட ஒன்று. சரி ஓகே, நானே சொல்றேன். பரம்பொருள் அப்படின்னா என்னன்னா, பொருள்னா என்ன? ஆப்ஜெக்ட். ஒரு பொருள் என்பது ஒரு ஆப்ஜெக்ட். பரம் என்றால் என்ன? அந்த சராசரம் தான் பரம் அப்படின்றோம். அதான் சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம்ன்றாங்க. சரம்னா என்ன? இந்த நாசி, இந்த கலை. இந்த சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம், அவனை பார்த்தரலான்றாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற மேட்டர்? புரியுதா? சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம்ன்றாங்க. அப்ப அந்த பரம் என்பது என்ன? அண்ட சராசரம் எங்கும் பறந்து விரிந்து கிடப்பதற்கு பெயர் பரம். அந்த பரத்தை நீங்கள் உணர்ந்து, அண்ட சராசரம் எங்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த பரம் என்னும் இடத்தில் பொருளாக இருப்பது எது? என்ன பொருள் அண்ட சராசரம் எங்கும் பரவி இருக்கு? யோசிங்க, எந்த பொருள் அண்ட சராசரம் எங்கும் பரம் ஃபுல்லா பரவி இருக்கிறது எது? அதுதான் லைட், அதுதான் ஜோதி, அதுதான் எனர்ஜி, அதுதான் இறைவன், அதுதான் இறைத்தன்மை. அதனால்தான் அண்ட சராசரம் எங்கும் இருக்கிறது ஒரே பொருள் தான், மற்றதெல்லாம் மாயை அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறதால பரம்பொருள்னு வச்சுட்டாங்க அந்த காலத்திலேயே. நான் கண்டுபிடிச்ச பேர்லாம் இல்லை, பல வருட காலமா இருக்கு பரம்பொருள்ன்றது. இந்த பரம்பொருள் யோகம் செய்யும் போது என்ன ஆகுது? சரி, பரம்பொருள் அப்படின்னா புரிஞ்சிருச்சு. பரம்பொருள் யோகம் எதுக்காக? பரம்பொருள் யோகம்னா என்ன? இந்த யோகம் செய்யும் போது அந்த பரம்பொருளை பார்த்துருக்கீங்க, அதனால அதுக்கு பேரு பரம்பொருள் யோகம்னு அர்த்தம். இந்த யோகம் செய்யும் போது அந்த பரம்பொருளை 100% நீங்கள் காண்பீர்கள். அதற்கு 200% நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி ரெகுலரா பண்ணணும். பண்ணாம எனக்கு வரல, எனக்கு வரல, எனக்கு வரல, எனக்கு வரலன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். இவ்வளவு தூரம் சொல்லி கொடுக்கறது எதற்காக? இவ்வளவு தூரம் உட்கார்ந்து இவ்வளவு தூரம் கத்துக்கிட்ட விஷயத்தை நீங்களும் கத்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறது எதுக்காக? கொஞ்ச நஞ்சமா தேறி வந்துட்டீங்கன்னா, கொஞ்ச நஞ்சமா தேறி வந்துட்டீங்கன்னா அடுத்த பிறவியில அடி கொஞ்சம் கம்மியா உழுகும். இந்த ஜென்மத்திலே போய் சேரலன்னா கூட, நம்மளால முக்தி நிலைக்கு நம்மளால போய் சேர முடியலன்னா கூட, அடுத்த ஜென்மத்திலேயாவது நமக்கு ஒரு நல்ல இடம், கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டீங்கன்னு இந்த ஜென்மத்துல முக்தி நிலை அடைய போற அளவுக்கு முடியலன்னா கூட, ஓரளவுக்கு புண்ணியத்தை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட போதும், அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு கஷ்டங்கள் கவலைகளில் இருந்து ஓரளவுக்காக ரிலீஃப் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பண்ணதுக்கு உண்டான மொத்தத்தை நீ அனுபவிச்சே தீரணும், வேற ஆப்ஷனே கிடையாது. வேற இதுக்கு வேற ஆப்ஷனே கிடையவே கிடையாது. இதுவே உண்மை, இதுவே சத்தியம். அதை உணர்வதற்காக மட்டுமே இந்த பயிற்சிகள் அனைத்தும் உபதேசம் செய்யப்படுகின்றன. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க?